எல்லோருக்கும் வணக்கம். என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து நீங்கள் வோல்டேஜ், அப்புறம் கரண்ட், அப்புறம் ரெசிஸ்டன்ஸ், அப்புறம் பேசிக் எலக்ட்ரானிக் காம்போனன்ட் பற்றியெல்லாம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இப்போது இந்த எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ் எல்லாம் வந்து கரெக்டான முறையில் வந்து ஆப்ரேட் ஆகுதா, அப்புறம் அதோடய ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ தூரம் கரண்ட் அதுக்கு கொடுக்க முடியும் அப்படிங்கிற எல்லா பேராமீட்டர்ஸையுமே மெஷர் பண்ண யூஸ் பண்ணுற ஒரு டூல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மல்டிமீட்டர். இந்த மல்டிமீட்டர்ஸ் வந்து நம்மளோட லெபார்டரிஸ் அப்புறம் நம்மளோட ப்ராஜெக்ட்ஸ்க்கெலாம் நம்ம கூட நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். நம்ம யூஸ் பண்ணியிருக்க எக்ஸ்டென்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வோல்டேஜ், கரண்ட், அப்புறம் ரெசிஸ்டன்ஸ். இதுக்கு மேலே வந்து நம்ம அப்புறம் கண்டினியூட்டி டெஸ்ட்டு பண்ணுறதுக்கெலாம் கூட நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு மேலே இதையும் தாண்டி இதுக்குள்ளெல்லாம் என்னென்ன விஷயம் நடக்குது, இதுக்கு மேலே என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குது, மல்டிமீட்டர்னால என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்லித்தரப்போகிறேன். என்னோட மல்டிமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பேசிக் மாடல். இதோட ஃபீச்சர்ஸ் வந்து வோல்டேஜ் மெஷர்மெண்ட்ஸ், கரண்ட் மெஷர்மெண்ட், அப்புறம் இது ரெசிஸ்டன்ஸ் மெஷர்மெண்ட்ஸ், அப்புறம் வந்து கண்டினியூட்டி டெஸ்ட் பண்ணலாம். அப்புறம் இது போக வந்து டிரான்சிஸ்டரோட ஆப்ரேஷன்ஸ் லைக் அது என்பிஎனா பிஎன்பிஎன் கண்டுபிடிக்கலாம். அப்புறம் இதோட கலெக்டர் எமிட்டர் பேஸ் எந்தெந்த பின்ல இருக்கு அப்படிங்கறதெல்லாம் கூட இதுல ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ என்னோட மல்டிமீட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு போர்ட் கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து பிளாக் கலர் போர்ட், இன்னொன்று வந்து ரெட் கலர் போர்ட் கொடுத்துருப்பாங்க. இந்த பிளாக் மீன்ஸ் கிரவுண்டு, பிளாக் போர்ட் வந்து எப்பவுமே கிரவுண்டுக்கு, மற்ற ரெண்டுமே வந்து பாசிட்டிவ்க்கு. இப்போ எதுக்காக வந்து ரெண்டு ரெட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒன்றில் வந்து வோல்டேஜ் மெஷர்மெண்ட்ஸுக்கும், இன்னொன்று வந்து நீங்கள் சர்க்கியூட்டில் வந்து கரண்ட்டை மெஷர் பண்ண போறீங்கன்னாலும் இந்த இதை வந்து கொடுத்துக்கலாம். இங்கே கீழேயே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 600 வோல்ட்ஸ் மேக்ஸிமம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிளாக் அண்ட் இந்த ரெட் கலர் காம்பினேஷனையும் இந்த பிளாக்கையும் வந்து நீங்கள் கம்பைன் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வோல்டேஜ் மெஷர்மெண்ட் பண்ணிக்கலாம். சேம் வே இந்த ரெண்டு போர்ட்டையும் நீங்கள் கம்பைன் பண்ணீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் கரண்ட் மெஷர்மெண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் மெஷர் பண்ணுற ப்ரோப்ல வந்து எப்பவுமே வந்து ஒரு ஃபியூஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க உள்ளுக்குள்ள. அந்த ஃபியூஸ் எதுக்கு அப்படின்னா உங்களோட சர்க்கியூட் வந்து நீங்க மெஷர் பண்ணும் போது திடீர்னு வந்து ஷார்ட் சர்க்கியூட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். அப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்களோட மல்டிமீட்டர் சர்க்கியூட் ஆகட்டும், உங்களோட சர்க்கியூட் ஆகட்டும், எல்லாமே வந்து டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை அவாய்ட் பண்றதுக்காக ஒரு ஃபியூஸ் மாதிரி உள்ள கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து ப்ரோப் பேசிக்ஸ். அண்ட் அது போக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நமக்கு வேரியஸ் ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறதுக்காக வந்து நமக்கு நாப் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் வந்து நமக்கு வரும். இது வந்து எதுக்கு அப்படின்னா நம்மளோட சுவிட்ச் ஓவர் பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வோல்டேஜ் மெஷர் பண்ணிகிட்டு இருக்கேன், இப்போ வந்து நெக்ஸ்ட் நான் வந்து கரண்ட் மெஷர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ வந்து நான் ஜஸ்ட் ப்ரோபை மட்டும் நான் மாற்றினா போதும், உள்ளுக்குள்ளே வந்து சர்க்கியூட்டோட ஆப்ரேஷன் வந்து சேஞ்ச் ஆகும் நம்மளோட ப்ரோபுக்கு தகுந்த மாதிரி. சேம் வே நம்ம இதுக்கு வந்து ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ட் பட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹோல்ட் பட்டன் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா சம்டைம்ஸ் நம்ம வேரியபிள் மெஷர்மெண்ட்ஸ் வந்து இப்போ எடுத்துகிட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கரண்ட்டை வந்து மெஷர் பண்ணிட்டு இருக்கோம், அது எது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளாக ஒரு பொசிஷனில் நிற்காம நமக்கு வந்து மூவ் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த மாதிரி சமயத்துலலாம் வந்து இந்த ஹோல்ட் பட்டனை யூஸ் பண்ணி நம்மளால் ரீடிங் எடுத்துக்க முடியும். ஸோ அதுக்காக தான் வந்து ஹோல்ட் பட்டன்ஸ். அதுக்கப்புறம் இது போக வந்து பேக்லைட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது வந்து எஸ்பெஷலி டியூரிங் நைட் டைம்ஸ் வந்து நீங்கள் மெஷர்மெண்ட்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி டைம்லலாம் இது யூஸ் பண்ணலாம். இது வந்து பேசிக்ஸ் ஆஃப் மை மல்டிமீட்டர். இதுக்குள்ளே என்ன நடக்குதுங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வோல்டேஜ், கரண்ட், அப்புறம் வந்து ரெசிஸ்டன்ஸ், இந்த மூணையும் வந்து பேசிக்கான ஒரு விஷயமா வச்சு மல்டிமீட்டரில் நம்ம மெஷர் பண்ணுறோம் இல்லைங்களா. இப்போ இந்த மெஷர்மெண்ட்ஸ் வந்து மெயினாக எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு காமன் லா, ஓம்ஸ் லா. தட் மீன்ஸ் வி இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்டு ஐ, வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு ரெசிஸ்டன்ஸ் இன்டு கரண்ட். ஸோ இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி தான் நம்மளோட மல்டிமீட்டரோட ஆப்ரேஷன் வந்து இருக்குது. இப்போ மெயினாக வந்து இதில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சர்க்கியூட் எடுத்துக்கோங்க, இது நம்மளோட பேட்ரி, சே 5 வோல்ட்னு வச்சுக்கோங்க. இதை வந்து ஒரு ரெசிஸ்டர் மூலிமா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1K ரெசிஸ்டர் மூலிமா என்னோட எல்இடி இதுக்கு வந்து நான் கனெக்ட் பண்ணுறேன்.
ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் சர்க்கியூட். இப்போ வந்து நான் இதில் வோல்டேஜை மெஷர் பண்ணும், ஃபஸ்ட் திங் என்னோடய வோல்டேஜை நான் மெஷர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா என்னென்னா, என்னோட மல்டிமீட்டர் ப்ரோப் இருக்கீங்களா, இது வந்து பாசிட்டிவ், இது வந்து என்னோட நெகட்டிவ் டம். இப்போ நான் இந்த எல்இடிக்கு நடுவில் இருக்கிற வோல்டேஜை வந்து நான் மெஷர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ நான் எப்படி நான் என்னோடய ப்ரோப்ஸை பிளேஸ் பண்ணுவேன் அப்படின்னா, எல்இடியோட ஆனோடு ஒரு சைட்லேயும் கேத்தோடு ஒரு சைட்லேயும் பிளேஸ் பண்ணுவேன். இப்போ நான் வந்து ஆக்சுவலாக மிஸ்பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா, ஆனோட் சைடு வந்து நெகட்டிவும் கேத்தோட் சைடு வந்து நான் பாசிட்டிவும் வச்சுருக்கேன். ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, என்னோட மல்டிமீட்டரில் ரீடிங் கரெக்டாக காட்டும், பட் இன் தி ஆப்போசிட் சைன். ஸோ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, பாசிட்டிவ் சைடு வேணுங்கிறதுக்காக இந்த ஆனோட் சைடு பாசிட்டிவும் கேத்தோட் சைடு நெகட்டிவும் நான் பிளேஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்கள் வச்சிங்க அப்படின்னா, திஸ் இஸ் ஃபார் வோல்டேஜ் மெஷர்மெண்ட். ஸோ நான் இங்கே எப்படி வச்சுருக்கேன்னா, சர்க்கியூட்டுக்கு பேரலலாக நான் பிளேஸ் பண்ணியிருக்கேன் என்னோட ப்ராப்ளம். அதாவது இப்படி வச்சுருக்கேன், இங்கே தான் என்னோடய வோல்டேஜ் எனக்கு மெஷர் ஆகுது, இந்த அக்ராஸ் தீஸ் டூ டெர்மினல்ஸ். இதுவே நான் வந்து என்னோட இது சர்க்கியூட்டில் வந்து கரண்ட்டை வந்து நான் மெஷர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துக்கு நடுவில் நான் கரண்ட்டு எவ்வளோ இருக்குன்னு மெஷர் பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துக்கு இந்த ரெண்டு டெர்மினலுக்கும் சீரீஸாக என்னோட அம்மீட்டரை வந்து நான் கனெக்ட் பண்ணுவேன். இங்கே அம்மீட்டர் இஸ் நத்திங் பட் அவர் மல்டிமீட்டர், இங்கே வந்து கனெக்ட் பண்ணுவேன். ஸோ இங்கேருந்து வர கரண்ட் வந்து இந்த என்னோடய மல்டிமீட்டர் வழியாக எனக்கு வெளியே போகும். ஸோ எனக்கு எவ்வளோ ரீடிங் வருதுங்கிறத நான் ஆம்ஸில் வந்து ஸ்பெசிஃபை பண்ணிடுவேன். இங்கே என்ன ரீடிங் வருது அப்படிங்கிறத வந்து நான் வோல்ட்ஸில் ஸ்பெசிஃபை பண்ணிடுவேன். சேம் வே ரெசிஸ்டன்ஸும், இங்கே வந்து நான் அக்ராஸ் தி ரெசிஸ்டர்ஸ் நான் வந்து என்னோடய மல்டிமீட்டரை வந்து நான் பிளேஸ் பண்ணுவேன். ஸோ அதில் வந்து எனக்கு எவ்வளோ ஓம்ஸ் வருது அப்படிங்கிறது எனக்கு கிடச்சிடும். இது வந்து நார்மல் ஆப்ரேஷன். பட் ஆக்சுவலாக என்னென்னா, இந்த வோல்டேஜ் ஆகட்டும், கரண்ட் ஆகட்டும், ரெசிஸ்டன்ஸ் ஆகட்டும், மூணுமே வந்து வேறு வேறு ஆங்கிளில் வந்து இந்த மல்டிமீட்டரில் வந்து நம்ம டெஸ்ட் பண்ண போகிறது கிடையாது. மல்டிமீட்டரோட பேக்ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா, ஓவராலாக எல்லா மெஷர்மெண்ட்டுக்குமே காமனாக அது எடுத்துக்க போகிறது வந்து வோல்டேஜ் மட்டும்தான். வோல்டேஜ் மட்டும்தான் அது வந்து காமனாக எல்லா இதையுமே மெஷர் பண்ண போகுது. நீங்கள் வந்து கரண்ட்டுக்கு மெஷர் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அதோட நாபை வந்து நீங்கள் கரண்ட் சைடு வச்சுட்டு நீங்கள் கொண்டு போய் ப்ராபை வச்சாலுமே அது என்ன ஆக்சுவலாக மெஷர் பண்ணும் அப்படின்னா, இனிஷியலாக வோல்டேஜ் தான் மெஷர் பண்ணும். அதே மாதிரி தான் ரெசிஸ்டன்ஸும், அதுலேயும் நமக்கு வந்து வோல்டேஜ் தான் மெஷர் பண்ணும். வோல்டேஜ் மெஷர் பண்ணனால அதே தான் மெஷர் பண்ணும். ஏன் அப்படின்னா, பேசிக் பிரின்சிபல் அதுக்கு வந்து ஒரு மல்டிமீட்டருக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா, நம்மளோட இன்புட்டை வந்து நம்ம ப்ராப் வெளியே கொடுக்குறோம். இந்த இன்புட் வந்து இது என்னவா வேணாலும் இருக்கலாம், கரண்டா ரெசி என்ன வேணாலும் இருக்கலாம். இதோட இன்புட்டை வந்து நான் ஒரு எஸ் அண்ட் ஹெச் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அதாவது சாம்பிள் அண்ட் ஹோல்டு சர்க்கியூட்குள்ளே போகும். இந்த சாம்பிள் அண்ட் ஹோல்டு என்ன பண்ணும் அப்படின்னா, என்னோட இன்புட் என்ன அனலாக் வேவ் ஃபார்ம் இருக்கு இல்லைங்களா, நம்மளோட எக்ஸ்டர்னல் சர்க்கியூட்லேருந்து நம்ம எடுக்கிற எல்லா சிக்னலுமே வந்து அனலாக் தான். அந்த அனலாக் இன்புட் வேவ் ஃபார்மை வந்து ஒரு சாம்பிள் பீரியட்ஸ்க்கு மட்டும் எடுத்துட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் இது என்னோடய இன்புட் வேவ் ஃபார்ம், இதில் ஒரு பர்டிகுலர் சாம்பிள் மட்டும் ஃபார் அ பீரியட் ஆஃப் டைம், இந்த டைம் டி வரைக்கும் எனக்கு வந்து அது சாம்பிள் பண்ணி எடுத்துரும் சரிங்களா. இந்த சாம்பிள்குள்ள நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, என்னோடய மெஷர்மெண்ட்ஸை வந்து நான் இப்போது பண்ணுவேன். ஸோ இந்த பார்ட்டு மட்டும் எனக்கு வெளியில் அவுட் புட்டாக வெளில போகும், இந்த சாம்பிள் எடுத்த பார்ட் மட்டும். இந்த மெயினாக வந்து இந்த சாம்பிள் அண்ட் ஹோல்டில் வந்து கெப்பாசிட்டர் அண்ட் ஸ்விட்சஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க, ஸ்விட்சஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போது இந்த சாம்பிள் அண்ட் ஹோல்டு அவுட் புட்டை வந்து நான் எங்கே கொடுப்பேன் அப்படின்னா, என்னோடய எஸ்ஏஆர், இது வந்து என்னன்னா சக்சஸிவ் அப்ராக்சிமேஷன் ரெஜிஸ்டர். இதுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா,
ஒரு ரெசிஸ்டன்ட் லேடர் மாதிரி இருக்கும். இது எதுக்காக அப்படின்னா, இப்போ நம்ம கொடுக்குற இன்புட் அனலாக் வோல்டேஜுக்கு, அதாவது இன்புட் அனலாக் சிக்னலுக்கு தகுந்த மாதிரி நமக்கு வந்து வெளியில் டிஜிட்டல் வோல்டேஜாக நமக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். டிஜிட்டலுங்கிறது நமக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், அனலாக் வந்து 5 வோல்ட் அப்படின்னா டிஜிட்டல் வந்து 101 அந்த மாதிரி பைனரி வேல்யூஸாக நமக்கு வந்து மாற்றி கொடுக்கும். இதில் வந்து நான் இப்போது மேக்ஸிமம் இன்புட் கொடுக்க போகிற வோல்டேஜ் வந்து எனக்கு 10 வோல்ட்டுன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா எனக்கு அவுட்புட் வந்து 1111. இது வந்து நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா 8-bit ரெசல்யூஷனுக்கு சொல்கிறேன். எதை வச்சு 8-bit ரெசல்யூஷன் சொல்கிறேன்னா, நம்பர் ஆஃப் டிஜிட்டல் பிட்ஸ் நமக்கு வந்து வெளியில் ஒப்டைன் ஆகிறது. ஸோ இங்கே வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஸோ என்னோடய மல்டிமீட்டர் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 8-bit ரெசல்யூஷனில் இருக்குது. ஸோ இப்போது மேக்ஸிமம் வோல்டேஜ் 10 வோல்ட் எனக்கு இன்புட்டாக போகுதுன்னா எஸ்ஏஆர்லேருந்து வர அவுட்புட் வந்து எனக்கு இதாக தான் இருக்கும். ஸோ இப்போ 10 வோல்ட்லேருந்து நான் கம்மி பண்ணுறேன் அப்படின்னா 9 வோல்ட், 8 வோல்ட், 7, 6 அந்த மாதிரி 0 வரைக்கும் நான் கொண்டு வரேன் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டெப்ஸ் வந்து எனக்கு இங்கே கம்மியாகிட்டே வரும். லைக் 0 இந்த மாதிரி வந்து எனக்கு கம்மியாகிட்டே வரும். ஸோ இந்த வேல்யூஸ் தான் நமக்கு டிஸ்பிளேக்கு மெஷர்மெண்ட்டாக போகுது. ஸோ இதுதான் வந்து இந்த எஸ்ஏஆரோட வேலை. இப்போது இந்த எஸ்ஏஆருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 கமாண்ட் இருக்குது. ஒன்று வந்து ஸ்டார்ட், இன்னொன்று வந்து ஸ்டாப். இதை வந்து நமக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற டிரான்சிஸ்டர்ஸோ இல்லை வந்து மைக்ரோ கண்ட்ரோலர்ஸோ தான் வந்து நமக்கு இதுக்கு சிக்னல் கொடுக்கும். இது எப்போ வந்து இந்த அனலாக் டு டிஜிட்டல் கன்வர்ஷனை வந்து நமக்கு பண்ணணும், எப்போ வந்து ஸ்டாப் பண்ணணும், அதோட அவுட்புட்டை எப்போ வெளியே கொடுக்கணும் அப்படிங்கிற எல்லாமே வந்து இந்த சிக்னல்ஸில் தான் இருக்குது. இப்போது இந்த எஸ்ஐஆர் என்ன பண்ணும் அப்படின்னா இதோட அவுட்புட்டை நம்மளோட டிஸ்பிளேக்கு கொடுக்கும். இப்போது நம்மளோட அக்யூரசி வந்து அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதை வந்து டைரெக்டாக அவுட்புட் கொடுக்காம இந்த அவுட்புட்டை வந்து ஃபீட்பேக்காக இதுக்கே கொடுப்பாங்க, இதே எஸ்ஐஆருக்கு திருப்பி கொடுப்பாங்க. இது வந்து எதுக்காக அப்படின்னா, இன்புட்டையும் அவுட்புட்டையும் கரெக்டாக சிங்க்ரனைஸ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக அப்படி ஃபீட்பேக்காக கொடுக்குறாங்க. இதுதான் வந்து பேசிக் ஆப்ரேஷன். இன்புட் ப்ரோப்ல கொடுக்குறீங்க, சாம்பிள் அண்ட் ஹோல்டு பண்ணுது, சாம்பிள் அண்ட் ஹோல்ட் பண்ணிவிட்டு அந்த சிக்னலை வந்து டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணி நமக்கு அவுட்புட்டாக கொடுக்குது. இது மட்டும்தான் ஒரு மல்டிமீட்டரோட பேக்ரவுண்டில் இருக்கிறது. இதுலேயே பர்டிகுலராக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கரண்ட்டை வந்து நான் மெஷர் பண்ணோம் அப்படின்னா, அதே மாதிரி ஒரு சர்க்யூட் ரெசிஸ்டர் கொடுத்துருக்கேன், ஒரு எல்இடி இருக்குது, இப்படி இருக்குது. இப்போ இதில் வந்து எனக்கு இந்த பாயிண்டில் வந்து எனக்கு வந்து கரண்ட்டை வந்து நான் இப்போ மெஷர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, நான் ப்ரோபை இப்படி கனெக்ட் பண்ணுவேன். இங்கே வந்து கனெக்ஷன் இருக்காது, ப்ரோபை வந்து நான் இப்படி கனெக்ட் பண்ணுவேன் என்னோடய மல்டிமீட்டர் ப்ரோபை. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ நான் கனெக்ட் பண்ணேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்னோடய மல்டிமீட்டர் வந்து இதில் இந்த 2 டெர்மினலுக்கும் நடுவில் இருக்கிற வோல்டேஜை தான் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு எடுக்கும். ஃபஸ்ட்டு அனலாக் சிக்னலாக தான் அதை பார்க்கும், கரண்ட்டாக பார்க்காது. ஸோ அந்த சிக்னலை வந்து இதுக்குள்ளே இன்பில்ட்டாக வந்து ஒரு ரெசிஸ்டர் இருக்கும். இது வந்து மல்டிமீட்டரோட ரேஞ்சை பொறுத்து மாறும். இது இட் மேபி 1K இருக்கலாம், 10K இருக்கலாம். ஸோ இது வந்து மல்டிமீட்டரோட ரேஞ்சை பொறுத்து மாறும். இப்போ நான் இதோட கரண்ட் செட்டிங்ஸில் வச்சுட்டு இப்போ நான் இப்படி இதில் வந்து நான் டெர்மினலில் வச்சேன் அப்படின்னா, இதை இதிலிருந்து போகிற அந்த சப்ளை அந்த கரண்ட் இந்த ரெசிஸ்டர் வழியாக, இது வந்து மல்டிமீட்டருக்குள்ளே இருக்கிற ரெசிஸ்டர், இந்த ரெசிஸ்டர் வழியாக எனக்கு உள்ளே போகும். ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, இதில் ஆல்ரெடி நம்மளோட பேட்டரியிலிருந்து நமக்கு ஒரு வோல்டேஜ் இருக்குது, அது வந்து இதில் இருக்குது இல்லைங்களா. இப்போது நார்மல் ஓம்ஸ் லா படி நமக்கு கரண்ட் எவ்வளோங்கிறது தெரிஞ்சிடும். வி நோ தட் வி ஈக்குவல் டு ஐஆர். இப்போது இதில் நமக்கு வோல்டேஜ் இன்புட் என்ன கொடுக்குறோம்னு தெரியும். யூசிங் பேட்டரி நமக்கு என்ன வோல்டேஜ் கொடுக்க போகிறோங்கிறது தெரியும். சேம் வே மல்டிமீட்டருக்கும் இன்பில்ட்டாக வோல்டேஜ் ஜென்ரேட்டர் இருக்குது. அது வந்து ரொம்ப ஃபீபிளாக இருக்கும், ரெசிஸ்டன்ஸ் மெஷர்மெண்ட்லாம் ரொம்ப ஃபீபிளாக இதிலிருந்தே ஒரு வோல்டேஜ் வரும், அந்த வோல்டேஜ் நமக்கு எவ்வளோன்னு தெரியும். சேம் வே ரெசிஸ்டர் உள்ளே நம்ம எவ்வளோ போட்டிருக்கோங்கிறதும் இந்த தெரியும். ஸோ இப்போ அந்த வி பை ஆரை வச்சு நம்மளால் கரண்ட் இந்த டெர்மினலுக்கு நடுவில் எவ்வளோ இருக்குங்கிறத மெஷர் பண்ணிக்க முடியும். இந்த ப்ராசஸ் தான் வந்து உள்ளே நடக்கும். டைரெக்டாக ப்ரோபை கனெக்ட் பண்ணி கரண்ட்டு வந்து மெஷர் ஆகாது. ஃபஸ்ட்டு இதோட கான்செப்ட் வந்து இதை இங்கே உள்ளிருக்கிற ரெசிஸ்டர் மூலியமாக தான் அது வந்து
ஓம்ஸ் லா படி மெஷர் பண்ணிக்குது கரண்ட்டு. சேம் வே இப்போ நான் வந்து ரெசிஸ்டரை வந்து நான் மெஷர் பண்ணும், இது எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு மெஷர் பண்ணும் அப்படின்னா, அதே மாதிரி ப்ரோபை வந்து நான் இப்படி கனெக்ட் பண்ணுவேன். ஸோ இப்படி கனெக்ட் பண்ணேன் அப்படின்னா என்னாகும்னா, என்னோட மல்டிமீட்டர்லேருந்து ஒரு ஃபீபிள் அமௌண்ட் ஆஃப் வோல்டேஜ் அண்ட் கரண்ட் வந்து இதுக்குள்ளே ஃப்ளோ ஆகும், இப்படி ஃப்ளோ ஆகும். ஸோ எனக்கு இந்த வோல்டேஜ் வந்து இந்த ரெசிஸ்டரை தாண்டி எனக்கு திருப்பி உள்ளே போகும்போது என்னாகும்னா, இதே வோல்டேஜ் எனக்கு இங்கே வராது. இப்போ என்னாகும்னா, இதில் ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ட்ராப் இருக்கும். அந்த ட்ராப் எவ்வளோங்கிறத மெஷர் பண்ணுறதுக்கு அகைன் வி நீட் டு கோ ஃபார் ஓம்ஸ் லா. பிகாஸ் நமக்கு வோல்டேஜ் எவ்வளோன்னு தெரியும், கரண்ட்டும் எவ்வளோன்னு தெரியும், ரெசிஸ்டன்ஸ் மட்டும் தெரியாது. ஸோ வி பை ஐங்கிற ஃபார்முலா மூலிமா நமக்கு ஆர் என்னங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ இந்த கால்குலேஷனும் அந்த மல்டிமீட்டருக்குள்ளே நடந்து ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோங்கிறதையும் கண்டுபிடிச்சிடும். சேம் வே ஃபார் கரண்ட் ஆல்சோ. வோல்டேஜ் நமக்கு டைரெக்டாக மெஷர் பண்ணுற சிக்னல் தான். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு மல்டிமீட்டருக்குள்ளே வோல்டேஜ், கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கான மெஷர்மெண்ட்ஸ் நடக்குது. நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு சி அபவுட் தி டிரான்சிஸ்டர் மெஷர்மெண்ட்ஸ். இப்போ நார்மலாக வந்து நம்ம டிரான்சிஸ்டரில் வந்து என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ்லாம் பண்ணலாம் அப்படின்னா, இது வந்து என்பிஎன்னா இல்லை பிஎன்பி டைப் ஆஃப் டிரான்சிஸ்டரா அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நம்ம ஒரு மல்டிமீட்டரை யூஸ் பண்ண முடியும். எப்படின்னா, ஒரு என்பிஎன் டிரான்சிஸ்டர் அப்படின்னா என்ன பேசிக் அப்படின்னா, இது நம்மளோட டிரான்சிஸ்டர்னு வச்சுக்கோங்க. இதோட மூணு லெட்ஸ் இருக்குது. இதில் சென்டர் பின்னை வந்து நம்ம எப்பவுமே பேஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ இது ஒருவேளை என்பிஎன் டிரான்சிஸ்டராக இருந்தால் சென்டர் பின் வந்து பாசிட்டிவ் ப்ரோபுக்கு ரியாக்ட் பண்ணும். இதுவே பிஎன்பி டிரான்சிஸ்டராக இருந்தால் இது வந்து நெகட்டிவ் ப்ரோபுக்கு ரியாக்ட் பண்ணும். அது எப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போது இந்த மல்டிமீட்டரில் ஒரு சிம்பிள் நீங்கள் பார்க்க முடியும், ஒரு டயோட் சிம்பிள். இந்த சிம்பிளுக்கு நம்மளோட ப்ரோபை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிடணும். இப்படி வச்சிட்டோம் அப்படின்னா இனிஷியலாக வந்து அது ஒன்றுங்கிற வேல்யூவை காட்டிக்கிட்டு இருக்கும். இப்போது நம்மளோட டெஸ்ட் பண்ணக்கு வேண்டிய நம்ம டிரான்சிஸ்டரை வந்து மூணு லிட்ஸ் இருக்குங்களா, அந்த டெஸ்ட் பண்ணக்கூடிய டிரான்சிஸ்டரோட மூணு லிட்ஸில் சென்டர் லிட்டில் நம்மளோட பாசிட்டிவ் ப்ரோபை வைக்கணும். சேம் வே அதோட கலெக்டரோ எமிட்ரோ நமக்கு இப்போ அது பற்றி கவலை வேண்டாம். இப்போது அதோட பக்கத்து பின்னில் நம்ம வச்சோம் அப்படின்னா, இஃப் தேர் இஸ் எனி சேஞ்ச் இன் தி மல்டிமீட்டர் அதை மட்டும் நம்ம நோட் பண்ணணும். இப்போ நமக்கு வந்து எந்த சேஞ்சுமே இல்லை, அந்த ஒன்னே தான் இருக்குது இல்லைங்களா. இப்போ நான் சென்டரில் பாசிட்டிவ் வச்சுருக்கேன், இருந்தாலுமே எனக்கு வந்து எந்த சேஞ்சுமே இல்லை. ஸோ நான் வந்து என்னோடய ப்ரோபை இன்டர்சேஞ்ச் பண்ண போகிறேன். இப்போது என்னோடய பேஸில் இப்போ நான் வந்து நெகட்டிவ் கொடுத்துட்டு இன்னொரு அட்ஜசன் பின்ல என்னோட பாசிட்டிவை நான் கொடுக்க போறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த மல்டிமீட்டர்ல உங்களுக்கு ஒரு சேஞ்ச் தெரியும். ஸோ தட் மீன்ஸ் இப்போ நான் வந்து பேஸுக்கு நெகட்டிவ் கொடுக்கும் போது மட்டும் எனக்கு வந்து அங்க மெஷர்மெண்ட் எனக்கு வருது. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, திஸ் இஸ் பிஎன்பி டிரான்சிஸ்டர் பிகாஸ் நெகட்டிவ் ப்ரோப் இஸ் கனெக்டட் டு தி பேஸ். ஸோ இது வந்து என்னோட பிஎன்பி டிரான்சிஸ்டர். சேம் வே இந்த டிரான்சிஸ்டரை நம்ம சேம் ப்ரொசீஜர் படி பண்ணுவோம். இப்போ வந்து பாசிட்டிவ் ப்ரோபை சென்டரில் கொடுக்குறேன். பாசிட்டிவ் ப்ரோபை சென்டர்லையும் நெகட்டிவ் ப்ரோபை வந்து அட்ஜசன் சைட்லையும் வச்சா நமக்கு வந்து ரீடிங் வருது. இதுவே வந்து நான் மாற்றி வச்சா எனக்கு வராது, பார்த்தீங்களா. ஸோ இது வந்து என்னோடய என்பிஎன் டிரான்சிஸ்டர். ஸோ இப்படி தான் வந்து பிஎன்பியா இது வந்து என்பிஎன்னா அப்படிங்கிறத நம்மளால் ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். சேம் வே இப்போ நம்ம நார்மலாக ஒரு டிரான்சிஸ்டரை பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பக்கம் ஃப்ளாட் சர்ஃபேஸ் இருக்கும், இன்னொரு பக்கம் கர்வ்டு சர்ஃபேஸ் இருக்கும். இப்போ இந்த ஃப்ளாட் சர்ஃபேஸ் இருக்கிற ஏரியாவை கீழ் வச்சுட்டு நீங்கள் இப்படி பார்த்தீங்க அப்படின்னா, இதில் எது கலெக்டர், எது எமிட்டர், எது பேஸ் அப்படிங்கிற டெர்மினல்லே வந்து நமக்கு
சரியாக ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியாது. ஸோ அதுக்காக ஒரு மல்டிமீட்டரை யூஸ் பண்ணி எப்படி மெஷர் பண்ணலாம் அப்படின்னா, சேம் அந்த நாபை வந்து டயோட் பொசிஷன்லேயே வச்சுக்கோங்க. இப்போது நம்ம மெஷர் பண்ணக்கூடிய டிரான்சிஸ்டரை நம்ம இப்போ வச்சுக்கிறோம். அதில் இது என்ன டிரான்சிஸ்டருங்கிறத ஃபஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ ஐ வில் கெட் தி வோல்டேஜ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் பின்னுக்கு நான் பாசிட்டிவ் ப்ரோப் கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு அங்கே வேரியேஷன் வருது. ஸோ அப்போ இது கண்டிப்பாக NPN டிரான்சிஸ்டர். ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, என்னுடைய சென்டர் பின்னில் நான் பாசிட்டிவ் கொடுத்துட்டு அதோட பக்கத்து ப்ரோப்பில் பக்கத்து பின்னில் நான் வந்து வச்சா எனக்கு வந்து 794 வேல்யூ வருது. இது வந்து என்ன அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் தி பேஸ் அண்ட் தி அதர் பின். சேம் அடுத்த பின்னுக்கு வச்சேன்னா எனக்கு வந்து 788 வருது, விச் இஸ் லெஸ் தென் 794. ஸோ இதை வச்சு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, எந்த ரெண்டு டெர்மினலுக்கு நடுவில் ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேஸில் வந்து இந்த டெர்மினலுக்கு தான் ரெசிஸ்டன்ஸ் ஜாஸ்தி வருது வென் கம்பேர்டு வித் திஸ் டெர்மினல். ஸோ எந்த இதுக்கு எந்த டெர்மினலுக்கு வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கோ அந்த சைட் டெர்மினலை நம்ம வந்து கலெக்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். எந்த பக்கம் வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கோ அந்த சைடு வந்து நம்ம எமிட்டர்னு சொல்லுவோம். ஸோ இந்த கேஸில் திஸ் இஸ் கலெக்டர், திஸ் இஸ் எமிட்டர் அண்ட் திஸ் இஸ் பேஸ். இப்படி தான் ஒரு மல்டிமீட்டர் வச்சு இது NPN-ஆ PNP-ஆ அப்படிங்கிறதையும் கலெக்டர் பின் எது, பேஸ் பின் எது, எமிட்டர் பின் எதுங்கிறதையும் ஐடென்டிஃபை பண்ணுவோம். திஸ் இஸ் பேசிக் மெஷர்மெண்ட்ஸ். ஸோ இது போக நிறைய விதமான மெஷர்மெண்ட்ஸ் இருக்குது. என்னோடது வந்து பேசிக் மாடலுங்கிறதுனால டிரான்சிஸ்டர் வோல்டேஜ் கரண்ட் அண்ட் ரெசிஸ்டரோட தான் இது இதோட மெஷர்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதை விட ஹை அண்டு மல்டிமீட்டர்ஸ் போனோம் அப்படின்னா நம்மளால் டெம்பரேச்சர், அப்புறம் ஃப்ரீக்வன்சிஸ், அப்புறம் அதர் எஃபெக்ட்ஸ், அதர் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணிக்க முடியும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ டுடேஸ் வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.